செய்யப்பட்ட யூடியூபர் பப்ஜி மதனை சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரிப்பதற்காக அழைத்து வந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை இணைந்திருக்கும் செய்தியாளர் சுப்பிரமணியன் தாருங்கள். தர்மபுரியில் கைது செய்யப்பட்ட பப்ஜி மதனை காவல்துறையினர் தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சென்னை மத்திய குற்ற பிரிவு சைபர் கிரைம் அலுவலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரிடம் இன்று இரவு முழுவதும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தர்மபுரியில் உறவினருடைய வீட்டில் பதுங்கியிருந்த பப்ஜி மதனை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து விசாரணைக்காக தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் குறித்து ஆபாசமாக யூடியூபில் பேசிய மதனை பல நாட்களாக காவல்துறையினர் தேடி வந்தார்கள். அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. அவருடைய மனைவி கிருத்திகாவையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த மதனை பிடிப்பது என்பது ஒரு சவாலான விஷயமாக சைபர் போலீசாருக்கு நிகழ்ந்தது. ஆனாலும் அவர்கள் பல்வேறு நுணுக்கங்களையும் அதாவது யூகங்களையும் வகுத்து இது போன்ற மதனை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய உறவினர்களுடைய பட்டியலை சேகரித்து அவர் எந்த வீட்டில் பதுங்கியிருப்பார் என்பது தொடர்பான விவரங்களை சேகரித்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய தந்தை மாணிக்கத்தை 2 நாட்கள் வைத்து விசாரணை நடத்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தர்மபுரியில் பார்த்திபன் என்பவருடைய வீட்டில் அவர் பதுங்கியிருப்பது தெரிய வந்து அவர் மதனை காவல்துறையினர் கைது செய்து தற்போது சென்னை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் பிறகு விசாரணைக்கு பிறகு அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதுவரை? ஏற்கனவே கிருத்திகாவிடம் இருந்து லேப்டாப் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மதனை கைது செய்த போது அவரிடம் இருந்து 3 லேப்டாப்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு டேப் 1 பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்மபுரியில் கைது செய்யப்பட்ட பிறகு மதனை நேரடியாக அவருடைய சொந்த ஊராக சேலத்திற்கு அழைத்து சென்று அவருடைய வீட்டில் சைபர் கிரைம் போலீசார் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய முன்னிலையிலேயே இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட லேப்டாப்களில் வீடியோ பதிவு செய்து ஆபாசமாக பேசிய வீடியோக்கள் அப்லோட் செய்வதற்கு தயார் நிலையில் அவர் வைத்திருந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதையும் காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வீடியோவில் ஆபாசமாக பப்ஜி விளையாடி கொண்டு இவர் பேசக்கூடிய அந்த ஆடியோவையும் அதே போல இவர் ரெகுலராக அதாவது இவர் புதிதாக பேசக்கூடிய ஆடியோவும் 2 ஆடியோக்களையும் ஒன்றாக அவர் காவல்துறையினர் பதிவு செய்து வச்சிருக்கிறார்கள். அதனை நடித்து காட்டும்படியும் காவல்துறையினர் கேட்டிருக்கிறார்கள். அதனையும் காவல்துறையினர் பதிவு செய்து வச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கில் ஆபாசமாக பேசக்கூடிய ஆடியோ என்பது இவருடைய ஆடியோ தான் என்பதை நீதிமன்றத்தில் காவல்துறையினர் உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கான ஆதாரங்களை திரட்ட வேண்டும். எனவே அவர் அந்த ஆடியோவின் பேசக்கூடிய வார்த்தைகளை மையமாக வைத்து பேச வைத்து காவல்துறையினர் அதனை வீடியோவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதனை சைபர் ஆய்வகத்திற்கு உட்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன். தர்மபுரியில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் பப்ஜி மதனை சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல்துறையினர் விசாரிப்பதற்காக அழைத்து வந்துள்ளனா்.